இந்த உலகத்தில் சூசைட் பண்ணிக்கிற அஞ்சறிவு உள்ள உயிரினமும் இருக்குதா? என்னது அம்போனியோட வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபுட்பால் பிளேயரான மெஸ்ஸி அவரோட காலுக்கு போட இன்சூரன்ஸும் அவரோட சொத்தம் எவ்வளோ மதிப்பு இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு? இந்த ஊரில் 99 ரூபீஸ்க்கு ஒரு வீடியோ வாங்கலாமா? இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமான நாய் வாழ்ந்த நாய் அதுன்னு தெரியுமா? இந்த மாதிரி அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 20. இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது. இந்த நோயை வந்தால் அவங்க திருடுறது ரொம்ப பிடிக்குமா? ஸோ இந்த மாதிரி இந்த நோய் பேர் கிளிப்டோமனியா. ஸோ இவங்களுக்கு வந்து எதுக்காக திருடணும், எதனால் திருடுறோம்னு அவங்களுக்கு தெரியாதான். எவ்வளோ காசுக்கு திருடுறோம்னு கூட அவங்களுக்கு தெரியாதான். ஆனால் நம்ம பண்ணுற திருட்டு தான் நம்ம பெருசு அப்படின்னு இருக்காங்களாம். ஸோ போதை கடிக்கிற மாதிரி இவங்களும் திருட்டுக்கு அதிகமாகிடுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 19. இது வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிற இதுனா அது நம்ப மட்டும்தான். ஆனால் அஞ்சறி உயிரினம் வந்து சூசைட் பண்ணிக்கணும்னா நீங்கள் நம்ப முடியுமா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கடலில் இருக்க டால்ஃபின் இல்லைனா வேல், அதோட நைபர் யாராவது செத்து போயிட்டானா, இதுவும் அதோட வருத்தம் தாங்காமல் கடலுக்கு வெளியில் வந்து தண்ணி இல்லாமல் செத்து போயிடுமா? ஃபேக்ட் நம்பர் 18. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலி இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 82% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்களாம். மிச்சம் 18% இல்லை 10% அந்த லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் உணவு எடுத்து சாப்பிட்றாங்களா, லெஃப்ட் ஹேண்டில் இது பண்ணுறாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 17. இது வரைக்கும் சில்வர், கோல்டு, காப்பர் அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் தயாரிக்கப்பட்ட சங்கிலியை பார்த்துருப்போம். ஆனால் கல்லாலையும் சங்கிலியை தயாரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த சங்கிலி வந்து பார்த்திங்கன்னா கல்லால் தான் செஞ்சுக்கிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் அப்புறம் சைனாவில் மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. இது வந்து 15th century வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 16. 1960 காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு ஹெல்மெட் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சுன்னா பின்னாடி இருக்கவங்களும் முன்னாடி இருக்கவங்களும் நல்லாவே பேச முடியுமா? ஆனால் இது வந்து ரொம்ப ஃபெயில் ஆயிடுச்சா. ஏன் தெரியுமா? நம்ம ஓட்டின் போட்டிருக்கும் போது கீழே இருந்தால் நம்ம ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காப்பாற்றும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துச்சுன்னா அதோட கழுத்தியோ இல்லை மூஞ்சியோ நல்லா வந்து இது பண்ணி அவங்கள வந்து சாவடிச்சிருமா. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெயிலியர் ஆகி இப்போ பேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப பத்திரமாக தான் யூஸ் பண்ணோம். ஃபேக்ட் நம்பர் 15. பெல் முரே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஆக்டர். இவர் வந்து 20 ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்த்டே அப்போ நல்லா செலிப்ரேட் பண்ணணும், நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனால் விளையாட்டுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என் ரெண்டு பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாம் இருக்குது. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டக்குன்னு போலீஸ் கால் பண்ணி சொல்லுவீங்க. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக அவங்க பர்த்டே அப்போ அவர் போலீஸோட இதுலேயே இருந்தானா? போய் சொல்கிற தப்பு இல்லை, ஆனால் எந்த நேரத்தில் எந்த டைமில் கரெக்டாக போய் சொல்கிறதுனா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விளையாடுறதுக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 14. இப்போ ரீசெண்டாக வந்த பெரிய ஃபுட்பால் பிளேயர் தான் அவர் தான் மெஸ்ஸி. அவருக்கு வந்து காலுக்கு இன்சூரன்ஸ் போசங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோட காலோட இன்சூரன்ஸ் எவ்வளோன்னா 750 மில்லியன் யூரோ. ஸோ ஆனால் அவரோட சொத்தோட மதிப்பு என்னென்னா 400 மில்லியன் யூரோ. அந்த சொத்தோட இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்சூரன்ஸுக்கு தான் அதிகமாக போட்டிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 13. நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டோட கல்ச்சருக்கு மாறுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கல்ச்சரை இந்தியாவுக்கு மாற்றுறாங்க. ரஷ்யாவில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக ஹலோ ஹலோ ஹலோன்னு யூஸ் பண்ணாமல் நமஸ்தே வணக்கம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹோலி பண்டிகையும் அங்கே தான் கொண்டாடுறாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கேர்ள்ஸ் கூட சாரீ ஓட்டிக்கிறாங்களாம். ஸோ இப்போ வந்து இப்போ இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டு கல்ச்சருக்கு மாறுறாங்க. வெளிநாட்டு கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனாக மாறுது. ஃபேக்ட் நம்பர் 12. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த பையன் பேர் தான் டாம். இவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே என் அங்கிள் தான் டாம்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சூப்பர்மேனு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க யாருமே அதை நம்பலை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் சூப்பர்மேனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் சூப்பர்மேனாக நடித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு அத்தனாலே வந்து பார்த்திங்கன்னா டாமோட அங்கிளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் தானா. ஃபேக்ட் நம்பர் 11. கோஷியன் டவுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா வெறும் 900 ஒரு வீடு வாங்கிடலாமா? இதை எதுக்காக இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்கன்னு தெரியுமா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கம்மியாக, ஆனால் ஆள் இல்லாத வீடுகள் அதிகமாக இருக்குமா? அதனால தான் இது வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்துச்சு விற்றுருக்காங்களாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, யாராவது அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் அங்கே போவீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஃபேக்ட் நம்பர் 10.
ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் ஒரு அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் போட்டை விற்றானா நீங்கள் நம்புவீங்களா? ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் ஒரு ஹேர் போட்டை விற்றுருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த பேங்க்காரங்களுக்கு தெரிஞ்சு அந்த எந்த ஹேர் போட்டுன்னு. ஏன்னா அது வந்து ஹேர் போட்டே கிடையாது, ஃப்யூச்சர்லேயும் அந்த மாதிரி ஹேர் போட் வர்றது இதுன்னு தெரிஞ்சோடனே அவரை மேலே போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிருக்கு. இந்த மாதிரிலாம் போய் சொன்னால் இந்த மாதிரி தான் நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரிலாம் ஏன் மனுஷங்க இன்னும் இருக்காங்க இது வரைக்கும் தெரில. ஃபேக்ட் நம்பர் 9, கனடாவில் ஒரு விவசாயியோட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விளைச்சலே எல்லாம் போயிடுச்சு. ஸோ அவர் விவசாயம் பண்ணுறதே கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அவருக்கு பெரிய லாஸும் ஆச்சு. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட இருக்க எல்லா மாடலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு அதை ரோட்டோரமாக மேய விட்டுறாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இது வந்து விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாச்சான். இப்போ வந்து அவர் நல்லாவே இருக்காராம். ஃபேக்ட் நம்பர் 8, அர்ஜென்டினால கார் ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டுருக்கு. அதுவும் 100% எந்த 80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ அர்ஜென்டினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லோகோ வந்து இது பண்ணி அதை ஒரு சைன் போர்டாக பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கார் போய் ஒரு சோஷியல் மீடியா ஆப் மேலே இடிக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இந்த மாதிரி பண்ணதால அங்கே இருக்க கார் ஆக்சிடென்ட் கம்மியாச்சு. ஃபேக்ட் நம்பர் 7, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா அவரை அவரே எடுத்துட்டுருக்காரு. ஸோ அவர் எப்போ மிஷின் உருவாக்குறாரோ அப்போ அவரே எடுத்துட்டுருக்காரு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எக்ஸ்ரே மிஷினுமே இங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நிக்கோலா டெஸ்லா ஒரு நல்ல விஷயமே பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு எதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா அது முன்னாடியே எக்ஸ்ரே எடுத்து சொல்லிவிடும். ஃபேக்ட் நம்பர் 6, நம்ம மூளையில் நர்வ் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85 லட்சம் கிலோமீட்டர் இருக்குமா. அதே மாதிரியே நம்ம உலகத்துக்கும் நிலாக்கும் இருக்க கிலோமீட்டர்ஸ் எவ்வளோனா 384,000 தானா. ஆனால் இந்த நிலாக்கும் பூமிக்கும் இருக்க இதோட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறது தான் நம்ம மூளைக்குள்ளே இருக்கிறது தான். அதுவே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குமா. ஃபேக்ட் நம்பர் 5, இவங்களோட ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் இருக்கவங்க வாழ்க்கையிலே ஒரு முறை தான் முடிய வெட்டுவாங்களாம், அதுவும் 18 வயசுலையும். ஸோ 18 வயசுக்கு மேலே ஒரு கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைஃபுக்கு போகிறதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு வாட்டி மட்டும்தான் முடிய வெட்டுவாங்களே தவிர அதுக்கப்புறம் எப்பவுமே வெட்ட மாட்டாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 4, இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாக்காவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி பிட்காயினை கண்டுபிடிச்சது யாருன்னா அவங்ககிட்ட போய் கேட்டால் எல்லாம் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் ரியல் என்னன்னா சாட்டோஷி நாகமோட்டோ என்கிற ஒரு பர்சன் தானா. ஆனால் இவங்க நினச்சிட்ருக்காங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, இவர் தான் தயாரிச்சிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 3, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாயோட வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷத்துலேருந்து 14 வருஷம் வரைக்கும் தானா. ஆனால் ஒரு இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிகமான நாளுக்கு வாழ்ந்த ஒரு டாக்னா அது இதுதானா, இதுக்கு பேர் வந்து ப்ளூ தான். ஸோ இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா 29 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்கான். ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம ஒரு வேளை ஒரு 7 மணி நேரம் இல்லைனா 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். ஏன்னா நம்ம தூங்கிறதுனால தான் நம்ம பிரெயினும் கொஞ்சமாச்சு ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பிரெயினுக்கு நம்ம இது படிக்கிற பவர் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிறதால தான் நம்மளோட எல்லா பாடி பார்ட்ஸுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா. அதே மாதிரி இந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபோன் நோண்டுவோம்ல, அதனால நம்ம கண்ணுக்கு பாதிக்கப்படுமா. ஸோ இதுக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணாமல் தூங்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க கைஸ். ஃபேக்ட் நம்பர் 1, ஃபேக்ட் நம்பர் 1, அம்பானியோட வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய பணக்காரன்னா இவரை வந்து சொல்லலாம், டாப்ஃபில். ஸோ இவரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே ரொம்ப லக்ஸரியான வீடு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கரண்ட் பில் வருதுன்னா ஒரு வீட்டில் ஒரு பார்க்கிங் இருக்கும். ஆனால் இவரோட வீட்டில் ஒரு 50 மாடிக்கு ஒரு பார்க்கிங்காக இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் இது தான் செலவாகுது. அதே மாதிரி இதில் 9 லிஃப்ட் இருக்குது, 50 பேருக்கான டேட் இருக்குது. ஸோ இதில் 500 ரூம் இருக்குது, இன்னும் எல்லா ரூம்லேயுமே கூலிங்காக ஏசி இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு தானா. ஸோ 2010 வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 70 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இவர் சோலார் சிஸ்டம்ஸ் அதாவது சோலார் பவர் எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக நிறைய சோலார் இதோ எழுதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17 லட்சம் தான் வருது. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ். ஸோ காய்ஸ் இது உங்கள் ஜெயின் மற்றும் டாட்டா, பை பாய் பாய்.